வணக்கம் நேர்களே உங்கள் புதுயுகம் தொலைக்காட்சியில் பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலீடு சார்ந்த கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்கிறது திருக்குறள் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த செயலினால் போவது என்ன அதனால் ஆகப்போவது என்ன இந்த இரண்டு செயல்பாடுகளும் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் ஊதியம் என்றால் ஆதாயம் பயன்பாடு என்ன என்பதை பார்த்து இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து பிறகு அந்த செயலை தொடங்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்கிறது திருக்குறள் இந்த திருக்குறள் அப்படியே பொருளாதார நடவடிக்கை அனைத்துக்குமே பொருந்தி வருகிறது முக்கியமாக முதலீட்டை எடுத்துக்கொள்ள கொண்டோம் என்றால் இதற்காக அழியக்கூடியது என்றால் செலவழியக்கூடியது என்று எடுத்துக்கொள்ளலாம் செலவு என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று காலம் மற்றொன்று பொருள் இதற்காக எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் எவ்வளவு பொருளை நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்று செலவழிக்கப் போவது எவ்வளவு என்பதை பார்த்து இதனால் எப்பொழுது நமக்கு இது க திரும்ப கிடைக்கும் என்பதையும் பார்த்து இடை இரண்டுக்கும் இடையிலே கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அதன் பயன்பாடு எதற்காக இந்த முதலீட்டை தொடங்குகிறோம் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தொடங்க வேண்டும் என்று இந்த குரலுக்கு நாம் பொருள் எடுத்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே நமது முதலீடுகள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு நமது சேமிப்பு இருக்க வேண்டும் எவ்வாறு ஒரு எவ்வாறு ஒரு தனி மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கை அமைய வேண்டும் என்பது குறித்து நமது கேள்விகளுக்கும் உங்களது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நமது அரங்கத்திலே மூத்த பொருளாதார நிபுணரும் வங்கித்துறை ஆலோசகருமான திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வங்கித்துறையில் துறையில் நாற்பது ஆண்டுகால அனுபவம் வாய்ந்தவர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வங்கியினுடைய முன்னாள் துணை பொது மேலாளர் அதோடு கூட தமிழக அரசு அமைத்த முன்னாள் நிதிக்குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் செனட் உறுப்பினர் மேலும் புளோபஸ் என்ற அமைப்பினுடைய தலைவர் ஆக பல்வேறு பன்முகங்களை காட்டி பொருளாதார கட்டுரையாளராகவும் தக திகழக்கூடியவர் அத்தகு சிறப்பு வாய்ந்த திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை நமது புது இயகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் நியாய உங்கள் சார்பிலும் முதற்கண் வருகை வருகை என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய குரலை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அதுலேருந்து ஆரம்பிப்போம் நேரத்தையும் செலவழிக்கணும் பொருளையும் செலவழிக்கணும் எந்த ஒரு முதலீட்டுக்கும் இல்லையா ஏன்னா காலம் வந்து நாட்கள் நகர நகர ஆயுள் தான் கரைஞ்சிக்கிட்டே போகும் அப்போது காலத்தே பயிர் செய் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது ஒரு குறித்த காலத்தில் நமக்கு ஒரு பயன் தரணும் அப்படின்னா அதற்கு வந்து முன்கூட்டியே நம்ம சேமிக்க தொடங்கணும் இல்லையா உங்களுடைய வங்கி துறை அலுவலராக இருந்திருக்கீங்க தமிழக அரசனுடைய குழுவுல முன்னாள் உறுப்பினராக இருந்திருக்கீங்க ஒரு பறந்துபட்ட பொருளாதார அறிவு உங்களிடம் இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன அதாவது நீங்கள் குறிப்பிட்ட குரல் இருக்கு நீங்கள் சொன்னது போல இது அப்படியே பொருந்தது அதாவது காலத்தால் செய்த இது முதலீடுக்கு மிகவும் பொருத்தமானது இன்னைக்கு நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் வாழ்க்கை நடத்துகிறோம் கஷ்டப்பட்டு சேமிக்கவும் செய்கிறோம் ஆனால் அந்த சேமிப்பை பெருக்குவதற்கு அதிகப்படுத்துவதற்கு முதலீடு செய்ய வேண்டியிருக்கு சேமிப்பும் சிக்கனமாக நடவடிக்கை எடுத்தினாலும் சேமிக்கிறோம் ஆமாம் ஒரு புத்திசாலித்தனத்தோடு முதலீடு செய்வதனால் அதை பெருக்கிறோம் எதுக்காக நாம் முதலீடு செய்கிறோம் நம்ம முதலீடு செய்கிறது ஒரு குடும்பத்தாரை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளின் படிப்பு அவர்களுடைய திருமணம் அவர்களுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு முதலீடாக கொடுக்கக்கூடிய பணம் கரெக்ட் சொந்தமாக ஒரு கனவு இல்லம் வீடு இதெல்லாம் வேணுங்கிற கேட்குறோம் பண்ணுறோம் ஆனால் முதலீடு பத்திரமாக இருக்கணும் அது அதனால்தான் பாதுகாப்பான முதலீடாகவும் இருக்கணும் பயன் தரும் முதலீடாகவும் இருக்கணும் பாதுகாப்பான முதலீடு நம்ம பானையில் வச்சால் கூட பணம் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் பயன் தராது அப்போது அதை வந்து முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ எந்த முதலீடுகள் செய்தால் நமக்கு மூன்று விஷயங்கள் கிடைக்கணும் ஒன்று பாதுகாப்பாக இருக்கணும் இன்னொன்று பலன் கிடைக்கணும் நல்ல வட்டி கிடைக்கணும் அல்லது நல்ல வருவாய் கிடைக்கணும் அல்லது நல்ல வருமானம் கிடைக்கணும் நல்ல வாடகை கிடைக்கணும் அல்லது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கணும் மூன்றாவது மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் க நம்ம குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வரணும் கரெக்ட் நம்ம குழந்தை படிப்புக்குன்னு பார்த்தோம்னா அந்த அந்த டயத்தில் வரணும் சரி கல்யாணத்துக்குன்னு பண்ணோம்னா அந்த அந்த நேரத்தில் அதுக்கு வரணும் இன்று போய் நாளே வான்னு சொல்லக்கூடாது பணத்தை போய் கேட்க போகும்போது உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அனுசரித்து பார்க்கும்போது முக்கியமாக முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணாங்கன்னு அது இந்த மூன்றையும் புரிஞ்சினதாக அமையல் பத்திரமா இருக்கணுங்கிறது ஒன்று நாலு காசு அதுலேருந்து தான் ஒன்று அந்த காலத்தால் கிடைக்கிறதுங்கிறது இப்போ அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலை ஆகையினால்தான் வங்கிகள் வந்தன வங்கிகள் ஒன்று தான் வங்கி டிபாசிட்டில் ஒன்று தான் அது சேவிங்ஸாக இருந்தால் எப்போ வேணாலும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் கரெக்ட் ஃபிக்ஸ்டு டிபாசிட்னு இருந்தால் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்டு டிபாசிட்னா ஒரு ஆண்டு முடிந்தவொடனே எடுக்கலாம் லாங் டேர்ம் டிபாசிட் நீண்ட கால அடிப்படையில்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு குறிப்பிட்ட தேதியில் வாங்கலாம் குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கலாம் காலையில் பத்து மணிக்கு போய் வாங்கிடலாம் அதுக்கு தாமதிக்க தேவையில்லை இதெல்லாம் பார்க்கும்போது அடிப்படையாக நம்ம ஏற்கக்கூடியது எளிதாகவும் உறுதியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் காலத்தால் ரொம்ப கூடியது டிபாசிட் ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்கீங்க வங்கி முதலீடு அதாவது நம்ம நாம நம்மளுடைய முதலீடுகளை விற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் அது நாய் பெற்ற தெங்கம்பலம் போல் ஆக்கிவிடும் இல்லையா அதனால் ஒரு பயன் கிடையாது அதனால் அதை முதலீடு செய்யணும் முதலீடு செய்யும்பொழுது பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் பணத்தையும் அறுவடை செய்யணும் இல்லையா அப்படிங்கிற மிக அழகாக சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் இப்போ வங்கி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வங்கிகளில் கிடைக்கக்கூடிய வட்டி மிக மிக குறைவாக இருக்கிறது சொல்லப்போனால் உங்களுக்கே தெரியும் ஊத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஷிப் நிறைய பேர் சிட்டிசன்ஸ் நிறைய பேருக்கு அவங்க இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு அல்லது அதை முதலீடாக மாற்றி மாற்றிருக்கவும் செஞ்சிருப்பாங்க ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய வட்டி மிக குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாற்று வழிமுறையாக பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் கூடுதல் ஆதாயமும் தரக்கூடிய ஒரு முதலீடு இருந்தால் எது இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை மிகச்சரியாக சொன்னீர்கள் பாதுகாப்புக்கு நூற்றுக்கு நூறு வங்கி அதுபோல் இந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம நமக்கு ரொம்ப நினைவு இருந்தால் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு வரையில் எட்டு பெர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட் வட்டி கிடச்சிது கரெக்ட் நிறைய பேர் ஓய்வு அதாவது பணிபுரிந்தவர்கள் ஓய்வு பெற்ற போது அவங்க கிடைக்கு கிடைக்கிற ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராச்சுவிட்டி இது போன்ற ஓய்வூதிய தொகையெல்லாம் மொத்தமாக ஒரு பேங்க்கில் போட்டு பத்து பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் வட்டி கிடச்சுன்னு அதை வச்சுட்டு கலக்ஷேபம் பண்ண குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஏழு கூட இல்லை ஆறு ஆறே கால் ஆறரை ஆறு அந்த அளவில் இருக்குது இது நிச்சயமாக இது இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிட்டீங்க இது வந்து பாதுகாப்பு மூத்த குடிமக்களுக்காக இதுபோல் ஏற்கனவே ஒரு இந்த சிந்தனை எழுந்து அவங்களுக்குன்னு அரை சதவீதம் அதிகமாக கொடுக்குறாங்க இந்த அத சதவீதம் அதிகமாக கொடுப்பது போராது அதனால உங்களுக்கு ஒரு உபரி தகவலாக ஒன்று சொல்கிறேன் இந்த அரை சதவீதத்தை ஒன்றரை சதவீதமாக ஆக்க வேண்டும் என்று மூத்த குடிமக்களின் சம்மேளனங்கள் மூத்த குடிமக்களின் அமைப்புகள் சங்கங்கள் சம்மேளனங்கள் ஆகியவை நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு தாயுள்ளம் அவருக்கு பரிவுடன் பரிந்துரை செய்யணும்னு இப்போ நாங்கள்லாம் இது அனுப்பிச்சிருக்கோம் மகஜரா ஆனா இது வர வேண்டிய விஷயம் எப்போ ஒரு தெரியாது ஆனால் இது உணரப்படுகிறது அறியப்படுகிறது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆகையனால் இது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதுவரை என்ன செய்யறது அப்படிங்கும்போது போது இது தொடர்பாக மாற்று கருத்து என்ன இருக்கு மாற்று வழிமுறை என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வைத்திருந்தோம் அதற்கான பதிலை சொல்வதற்கு முன்பாக நேயர் ஒருவர் காத்திருக்கிறார் அவரது கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க

கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் அதை புதிதாக ஆரம்பித்தார்கள் இந்த முத்ரா கடூரோடைய முக்கியம் என்ன வங்கியில் போய் நம்ம ஒரு கடன் வாங்கிறதுக்கான என்னென்ன இது உண்டோ அந்த படிவங்களை விட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இது போன்ற சுய அத்தாட்சி இருப்பு முகவரி இது போன்ற எந்த விதமான எந்த ஒரு வங்கிக் கடனுக்கும் தேவையான அதே படிவங்களை பெருக்கணும் இதில் முக்கியத்துவம் என்னவென்றால் சாதாரணமாக காலம் தாழ்த்தப்படும் மீண்டும் மீண்டும் அது வேண்டும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க இப்போ ஒரே இதில் ஒரு ப பட்டியல் போல் கொடுத்து மூணு நாலு விஷயங்களை கேட்குறாங்க அத்தனையும் ஒரே நேரத்தில் நாம் செய்து கொடுத்து சில மணி நேரங்களிலேயே கொடுக்கறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாமதம் ஆகிறது என்றால் அது நாம் கொடுப்பது முழுமையாக கொடுக்க பத்து கேட்ட இடத்துல எட்டு கொடுத்தோம்னா பாக்கி ரெண்டு கொண்டு வான்னு சொல்லுவாங்க அந்த அந்த விதத்தில் தாமதமாகும் முத்ரா கடல் வாங்குவது என்பது விரைந்து கொடுக்க வேண்டும் சரியான நபருக்கு கொடுக்க வேண்டும் தேவைக்கேற்ப கொடுக்க வேண்டும் அளவுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேண்டியிருக்கு ஒரு 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 சிறு சிறுகடை இருக்குது அவர் ஐம்பதாயிரம் ரூபா அவனுக்கு அதிகம் ஒன்றால் திருப்பி கொடுக்க முடியாது முப்பதாயிரம் ரூபா கொடுத்தா அந்த கடன் கொடுப்பது ஒன்று தான் கொடுக்காமல் போனதான் மாறாக அந்த கடன் அவருக்கு எந்த நோக்கத்தை கேட்குறாரோ அதுக்கு செலவாயிடும் அதனால் சரியான நேரத்தில் சரியான அளவில் கொடுக்கக்கூடிய கடன் முத்ரா கடன் ரொம்ப அருமையாக சொல்லிருக்கீங்க அடுத்த நேரோடைய கேள்வி என்னென்னு கேட்போம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் சார் வணக்கம் சார் என்னோட பேர் நந்தகுமார் கேளுங்க சார் உங்க கேள்வி கேளுங்க இருந்து பேசுறேங்க சார் கேளுங்க சார் உங்க கேள்வி கேளுங்க பி எம் திட்டத்தின் மூலமா வெஹிக்கிள் நான்கு சக்கர வாகனத்திற்கான வங்கி கடனை எப்படி சார் வாங்கலாம் பி கேஒய் இல்லையா

அது வாங்க முடியுமா யார் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறது அதுவும் இதே அது அதை இந்த திட்டத்தின் முத்ராவும் மிகுந்த வேறுபாடு வேறுபட்டதல்ல அதாவது தேவையை பொறுத்து இதில் முத்ராவில் சிறு தொகைகள் கிடைக்கிறது இல்லை பெரிய தொகைகளும் கிடைக்கக்கூடும் அது அவரோட ப்ராஜெக்ட் என்ன அவரோட திட்டங்கள் என்ன அந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை நிரூபிக்கணும் அது நிரூபிக்கும் பட்சத்தில் ஒரு அந்த கடனுக்கான திட்டம் அதுவும் விரைந்து கொடுக்க வேண்டியது இதெல்லாம் சிறப்பு திட்டங்கள் சாதாரண இப்போ பழைய மாடல்லையே கடன் போய் அலைய வைக்கிறது அது மாதிரி விஷயம் இல்லாமல் உடனுக்குடன் பரிசீலித்து உடனுக்குடன் கொடுக்க வேண்டிய திட்டம் அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பதும் ஆவணங்களை கொடுப்பதும் தான் நம்ம கடமை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க அவருடைய சுய தேவைக்காக இல்லாமல் ஒரு தொழில் வளர்ச்சிக்காக தேவைப்படும் பொழுது அவர் நான்கு சக்கர வாகனத்துக்குரிய கடனையும் வாங்கிக்கலாம் இல்லையா இப்போ அடுத்த நேரம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம் வணக்கம் பிஸ்னஸ் டைரி வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் என் பேர் ஹரி சார் சரி என் தம்பி பேர் என் தம்பிக்கு சார் ஓ அவங்களுக்கு இந்த கைவினை அதுக்கு லோன் வாங்க முடியுமா எப்படி வாங்கலாம் கொஞ்சம் கேட்கணும் சார் அவர் வந்து கைவினை தொழில் பண்றா ஆமா அவர் பண்றாங்க சரி 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 என்ன என்ன பண்றாங்க கைவினை தொழில்

மாடித்தோட்டம் அதில் காய்கறி போடுறாங்க அது மாதிரியான முயற்சிகளுக்கு கடன் கிடைக்குமான அவசியம் கிடைக்கும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கணுங்கிறது ஒரு வரைமுறையே இருக்குது ஒரு நெறி நெறி நெறிமுறை இருக்குது அதனால அவரை வந்து அவசியம் அணுக சொல்லுங்கள் ஆனால் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன எதில் அவர் பண் ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்கார் எந்த பொருளை செய்வதற்கு அவருக்கு பயிற்சியும் தேர்ச்சியும் இருக்கிறதுங்க உறுதிப்படுத்தும் வகையில் அவர் ஏற்கனவே செய்த நேரத்தையும் பண்ணி அணுகினால் நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவது கேள்வி காய்கறி விஷயங்களுக்கு அது சிறு தொழில் அதே மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறவங்கள குடிசை தொழில் போல் அது காய்கறிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது அழுகும் பொருள் என்பதால் அதற்கு கடன் ஒரு அவன் எந்த அளவுக்கு விற்க முடியுமோ அதற்கேற்றபடி கொடுப்பார்கள் அந்த விற்று முதலான பிறகு மீண்டும் பெறலாம் அதுபோல் அது ஒரு சிறப்பு திட்டம் இருக்குது அந்த சிறப்பு திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு பெரிஷபிள் கோட்ஸ்ங்கிற அழுகும் பொருள்களுக்கான திட்டம் ஸ்டாக் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை பொழுது வாங்கி கொடுக்க வேண்டியது அதற்கான திட்டமும் இருக்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க இப்போ ஏற்கனவே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நிலுவையில் இருக்குது மாற்று அதாவது மூத்த குடிமக்களுக்கான முதலீடுகளில் மாற்று வழிமுறை என்ன வங்கி முதலீடு தவிர அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் அதற்கான பதிலை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது இந்த கேள்விக்கு பதில் விரிவாக சொல்ல வேண்டிய பதில் ஏற்கனவே வங்கிகளிலேயே இந்த சேவிங்ஸ் கணக்கு அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதெல்லாம் இல்லாமல் சீனியர் சிசிட்டன்ஸ் ஸ்பெஷல் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு திட்டம் இந்த திட்டத்தில் இது ஆரம்பித்த போது ஒன்பது சதவிகித வட்டி கொடுத்தார்கள் அது இப்போ இல்லை இப்போ வந்து எட்டு சதவீதம் எட்டு புள்ளி மூன்று அப்படி இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு வரை இந்த வட்டி மாறிக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று அதிகமாக இருக்கலாம் குறையலாம் அந்த அளவுக்கு திட்டம் வந்து சிறப்பாக வட்டி இது கூடுதல் கிடைக்கிறது பூத்த குடிமக்களின் சிறப்பு திட்டம் இது போ அஞ்சலோகங்களிலும் இது செயல்படுத்தப்படுது குறிப்பிட்ட வங்கிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது இதில் வட்டியானது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கொடுப்பதும் உண்டு மாதம் மாதம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டு பெறலாம் இது ஒன்று ஆக இந்த மாதிரி ஓய்வு பெற்ற மக்களுக்கு இந்த கூடுதல் வட்டி கிடைக்கக்கூடிய வழிமுறை என்ன என்ன திட்டங்கள் என்ன வங்கிகளை மட்டும் நாட வேண்டும் என்ற இல்லை வண்டிகளிலும் சிறப்பு திட்டம் இருக்கிறது வண்டிகள் தவிர மற்ற உதாரணமாக பார்த்தீர்கள் ஆனால் நம்ம இது இருக்குது இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு இன்சூரன்ஸுங்கிறது அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு உயிர் தொடர்பான ஆயுள் தொடர்பான ஒரு விஷயமாக மட்டும் கருதப்பட்டது இப்போ அப்படி இல்லை அதுவும் இருக்குது அது தவிர ஒரு குறிப்பிட்ட தொகையை சிங்கிள் ப்ரீமியம் பாலிசின்னு சொல்கிறோம் அந்த சிங்கிள் ப்ரீமியம் பாலிசிங்கிறது நம்ம வங்கியில் போய் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பணத்தை போடுற மாதிரி தான் அப்படி போடும் பட்சத்தில் அதில் வந்து உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்குது இந்த இன்றைக்கி போடுறீங்க வட்டி வந்து பேங்க்கில் அடுத்த அந்த மா மாத மாதமும் மூன்று மாதம் ஒரு முறை வாங்குகிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வாங்குகிறோம் இந்த திட்டத்தில் எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு மாத மாதம் வேண்டும்னாலும் கொடுக்கலாம் குவார்டர்லி அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கொடுப்பார்கள் முக்கியமாக இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் இன்று ஒரு தொகையை போட்டுவிட்டு எனக்கு இன்னும் பத்து வருடத்துக்கு இது கொடுக்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் பத்தாவது வருஷத்தில் எனக்கு இப்போது நாற்பது வயசு என்னோடய ஐம்பதாவது வயசுலேருந்து இருந்து மாத மாதம் கொடுக்க வேண்டும் என்றாலும் கிடைக்கிறது ரொம்ப அந்த மிக அருமையாக சொல்லியிருக்கேன் இது போன்ற பல்வேறு திட்டங்களை இருந்து இன்னும் நிறைய கேட்க வேண்டியிருக்கு ஆனால் நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது மாற்று வழிமுறைகளை பற்றி நீங்கள் பிரமாதமாக சொன்னீங்க அதே போல் நம்ம நேர்களுடைய கேள்விகளுக்கும் நீங்கள் மிக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள் மேலும் பல கேள்விகள் இருக்கிறது அது மீண்டும் ஒருவரை சந்திக்கும் உங்களிடம் கேட்போம் நீங்கள் இதுவரை அளித்த விளக்கங்களுக்கு நமது நேயர்கள் சார்பிலும் நமது தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்